Hi friends, இனிக்கு நம்ப நல்ல சுப்பரான நெத்திலி மீன் வருவல் வந்து நல்ல மொறுமொறுன்னு நெத்திலி மீன் வருவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து இங்கே பாருங்கள், நான் நெத்திலி மீனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா, நான் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், முக்கால் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, கால் ஸ்பூன் மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு கால் ஸ்பூன் போல், கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் ஒரு அரை லெமன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இப்போ நம்ம லெமனை புளிஞ்சிக்கலாம். இதில் வந்து தண்ணி ஊற்றி நம்ம பிசைய வேணாம். நம்ம எண்ணெய் ஊற்றி நல்லா இந்த மசாலா கலந்தோன்னா மீன்லலாம் அந்த மசாலா நல்லா சூப்பராக ஒட்டிக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து இதில் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கலந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதை கலந்து நான் வந்து எல்லாத்தையும் மீனில் தடவி எடுத்து வச்சுட்டேன். இப்படி மசாலா தடவி இந்த மீனை ஒன்று மேலே ஒன்று வச்சு எல்லாமே ஏன்னா தனித்தனியாக வச்சால் மசாலா வேஸ்ட்டாக போகும். இந்த மாதிரி மேலே மேலே வச்சால் மசாலா அந்த மீன்லேயே ஒட்டிகிட்டு இருக்கும். இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு கால் மணி நேரம் வச்சு எடுத்து வறுத்தோன்னா நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ தோசைக்கல் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. நான் வந்து நல்லா இந்த தோசைக்கல்ல நிறைய எண்ணெய் ஊற்றியிருக்கேன். நீங்கள் கடாயிலையும் எண்ணெய் வச்சு பொரிக்கலாம், இல்லை இந்த மாதிரி தோசைக்கல்லையும் வந்து பொரிக்கலாம். அதில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு ஒரு மீனாக எடுத்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதில் இந்த எண்ணெயில் எத்தனை மீன் போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கிறேன். நம்ம கம்மியாக எண்ணெய் ஊற்றி தோசைக்கல்ல வறுக்கிறதோட இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ஊற்றி பொரிச்சோன்னா நம்ம கடாயில் போட்டு மீன் வந்து பொரிச்சா மாதிரியே இருக்கும். நல்லா கிறிஸ்பாக சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லா மீனும் வந்து போட்டாச்சு இதில். இது வந்து இந்த மீனெல்லாம் ஒரு சைடு நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மீனெல்லாம் வந்து திருப்பி வந்து போட்டுக்கலாம். பாருங்கள், இது கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றி தான் நம்ம வந்து இதில் வறுக்கணும். பார்த்திங்களா, நம்ம மீனெல்லாம் போட்டதெல்லாம் சூப்பராக இதுவாகிடுச்சு. நான் வந்து இன்னொரு சைடு வந்து இதை திருப்பி போட்டுக்கிறேன். பொறுமையாக திருப்பி போடணும், இல்லை மீன் வந்து உடஞ்சிரும். பெரிய மீனாக இருந்தால் எதுவும் ஆகாது. இது நெத்திரி மீன்லையா கொஞ்சம் இதுவாகும். ஒரு சைடு பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இதே மாதிரி அந்த சைடும் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துடலாம். நம்மளோட நெத்திரி மீன் வந்து நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக